today we want to see part 334. Answer given 2 marks for business maths. 1 mark ஏற்கனவே பார்த்தோம், இப்ப 2 mark பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் NC4 உடைய வேல்யூ 495 அப்படின்னு கொடுத்துருக்கு. யூ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் N. நமக்கு இந்த ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், NCR equal to N factorial by N minus R factorial then R factorial. ஸோ இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறதுல ஃபோர்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு 495. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் NCR. NCR ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தென் ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா படி இதை அப்ளை பண்ணிட்டு இதை நமக்கு விரிவுபடுத்துகிறோம். என் ஃபேக்டோரியலில் என் இன்டூ என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ, என் மைனஸ் த்ரீ, என் மைனஸ் ஃபோர் வரைக்கும் எழுதி ஸ்டாப் பண்ணிட்டு கீழே ஆல்ரெடி என் மைனஸ் ஃபோர் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். இந்த ஃபேக்டோரியல் ஃபோரை இந்த சைடு கொண்டு போயிருக்கிறேன், தென் இந்த ரிமைனிங் அப்படியே எழுதிட்டு இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, யூ கெட் அன் ஐடியா. இப்போ இந்த 495 இருக்கு இல்லையா, இந்த 495 இதை டிவைட் பண்ணிப்பாரு. இப்போ இதை 5 வரை டிவைட் பண்ணுறப்ப இங்கே என்ன வரும், 9 5 45, இங்கே 11, இங்கே 9. இதை பார்த்துலேயே யூ கெட் அன் ஐடியா. எப்படி அப்படின்னா, இங்கே 11 வந்துச்சு சார், அப்போ அடுத்தது நமக்கு 10 வரும், அடுத்தது 9. அப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் 12 இருந்தால் என் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி ஈக்குவல் பண்ணார். இந்த 4 ஃபேக்டர் இப்போ இதை போட்டுட்டோம், இந்த இதை 3 எல்லாம் எடுத்து டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த 4 ஃபேக்டர் என்ன, 4 × 3 × 2 × 1. அப்போ இங்கே 4 3 = 12, இது கிடச்சிருச்சு நமக்கு. அப்போ 12 இருக்குது, 11 இருக்கு, தென் இந்த 5 2 = 10, இதனாலேயே மல்டிப்ளை பண்ணிட்டேன், தென் ரிமைனிங் 9. ஸோ இதை ஈக்குவல் பண்ணுறப்போ இந்த என் ஈக்குவல் டு 12 எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது கமிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லென்த் ஆஃப் த டேஞ்சென்ட். லென்த் ஆஃப் த டேஞ்சென்ட் ஃபார்முலா ரூட் ஆஃப் x1² + y1² இந்த ஃபார்முலா எழுதிட்டு எந்த பாயிண்ட் இருந்து 1, 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து வேல்யூ, அதோட ஆன்சர் 2√5 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் காஸ் 510 ஓட வேல்யூ அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம், 3 cos 360 + θ cos θ. அப்போ இதை எழுதிட்டு இந்த 150 180 − 30, காஸ் ஆஃப் 180 − θ இட் லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரன்ட். அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கணும், இங்கே காஸ் 30 வேல்யூ −√3/2, இதோட இந்த சம் ஓவர். தென் சாரி இல்லை இல்லை, ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். காஸ் 330 காஸ் 360 − 30 அப்படின்னு எழுதிட்டு இந்த வேல்யூ காஸ் 390 360 தென் +30 தென் ஃபைனலி காஸ் 120. காஸ் 120 காஸ் ஆஃப் 180 − 60 எல்லாமே குவாட்ரன்ட் தான், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் குவாட்ரன்ட்ல ஆல் சில்வர் டீ கப்ஸ், அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ப்ளஸ்ஸா மைனஸான்னு எழுதி இந்த வேல்யூ சப்மிட் பண்ணினா அங்கே −1 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த க்வெஸ்சன் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ அடுத்தது ஒரு 2 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இங்கே f(x)ஓட வேல்யூ 1 + x / 1 − x இட் இஸ் கிவன். யூ வாண்ட் டு ஃபைண்ட் f(2x) / 1 + x². இப்போ இங்கே எக்ஸ்னு இருந்தால் இந்த இடத்துல எக்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வே 1 + இந்த எக்ஸுக்கு மேலே இங்கே என்ன இருக்கு, 2x / 1 + x² / 1 − 2x / 1 + x². நம்ம இப்போ டேக் த எல்சியம் போட்டீஸ். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கணும், லாக் ஆஃப் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. எல்சியம்னாவே ஃபஸ்ட்டு 1 + x² எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை நிறைய பேர் நம்ம மறந்துடுவோம். ஃபர்ஸ்ட் யூ ரைட் 1 + x² க்ராஸ் மல்டிப்ளை, ஸோ 1 + x² − 2x. இது அப்படியே டினாமினேட்டர் எழுதணும், இட இல்லாதன் அப்படி எழுதிக்கிறேன். இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். திஸ் இஸ் நத்திங் பட் a + b² 2. அப்போ இதை நம்ம அப்படியே என்ன எழுதிக்கலாம், இங்கே லாக் ஆஃப் தென் 1 + x / 1 − x² அப்படின்னு எழுதணும். ஒரு ஸ்டெப்பு எழுதி எழுதணும், நான் இடையிலனால அப்படியே டைரெக்டாக எழுதிட்டேன். இந்த 2 எங்கே வந்துடும், சைடில் வந்துடும். ஸோ 2 log(1 + x) / 1 − x). திஸ் இஸ் நத்திங் பட் வாட், இங்கே லாக் ஆஃப்
1 plus x by 1 minus x is f of x, clear? அப்ப இதுக்கு பதிலா, அதாவது இதுக்கு பதிலா நம்ம என்ன போடப் போறோம்? f of x னு எழுதணும். We verify the answer for this. So this one is the correct one. So coming to the next question, இங்க p value கொடுத்திருக்கு dp by dx. Differentiation with respect to x. e power x னா அதேதான் போட்டு into inner function. Students are making mistake here only. இந்த இடத்துல தான் மறந்திருப்பாங்க. இடத்துல வந்து இன்டு மைனஸ் ஆஃப், ஏன்னா இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இன்க்ளூடிங் சைன். அப்போ இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைவ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ, இல்லையா? இங்கே வந்து ரெசிப்ரோக்கில் எழுதணும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கே, அதை மறக்காமல் இந்த இடத்துல எழுதணும். இந்த இடத்துல மைனஸ் ரெசிப்ரோக்கில் எழுதுனா மைனஸ் ஒன் பை ஃபைவ் இ பவர் எக்ஸ் பை டூ, இல்லையா? இங்கே வந்து ஜஸ்ட் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார்ம்ல மைனஸ் பி பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிபி இஸ் மைனஸ் ஒன் பை ஃபை இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ, இல்லையா? இதுக்குரிய ஆன்சர் என்ன நம்ம கொடுத்துருக்கு? ஸோ இந்த பி வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ண மறந்துட்டேன். இந்த பி வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்க. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும், ப்ளஸ்னு ஆயிடும். இந்த மைனஸ் வந்து இட் இஸ் இந்த ஃபார்முலா. இந்த மைனஸ் வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப கடுத்த ஃபார்முலா மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ தட் இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணினா டூ, இது இதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடுற. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் டூ பை எஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியான சமம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.